நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறாங்க. அந்த வகையில இவரும் ஒரு பெரிய டைரக்டரா வருவார். நான் வழக்கம் போல நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டணும். கண்ணை சுமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ, அப்புறம் அடுத்த அண்ணன் வந்தாரு, கருணாஸ் அண்ணன், ஃபுல் மேக்கப்போட, எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு, சரி சரி வாங்கினே வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு, இன்னாரு வித்து இன்னாரு அண்ணன், எப்படி இல்லைண்ணே, எனக்கா அங்கிட்டு சிரிப்பு, இவ்வளவு நேரம் நமக்கு கவுசர் கிழிஞ்சு. அடுத்து அண்ணன் வந்தாரு, டும்டுன்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு முறை அப்படியே மூணாவது டேக்ல அப்படியே என்னை பார்த்தாரு. சென்னை செல்லானா, ஏய் என்ன ஆயா ஆயா குறையா ஐயா குந்திரியா, ஏய் சாப்பிட்டியா துண்டியா, இது ஜாலியா பேசிடலாம் அப்படின்ட்டு போனா, துண்டியா துண்டியா இல்லைங்க, அது அந்த தூ போடக்கூடாது, தூ பிரதர் அப்படின்னு. ஐயோ ஐயோ, ஏய் என்ன பண்ற, இன்னா இல்ல நா 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 அப்படின்னு. ஐயோ ஐயோ, கருணாசன நைட்டு போனு, என்னப்பா தம்பி டப்பிக்கெல்லாம் முடிச்சிட்டியா? ஆ முடிச்சிட்டேனே. உங்களுக்கு நாளைக்கு எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்லா, பாட்ல ராதா, ராதா இயக்குனர், ஜே பேபி இயக்குனர். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் தாசன் நான் சொன்னேன் உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பண்ணன் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சிநேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டாரு. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கு. அடுத்து மாமா ரோபோசங்கர் மாமா அவர்கள், கூப்பிடலனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோவில் பங்காளி, அந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோவில் பங்காளி, அவங்களுக்கு அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க மூணு பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா, இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான், என்ன கருணாசன் நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உடனே கேட்பான் அப்படின்னோடனே உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த கதையை கேட்டான். அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கல்லரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். அந்தமாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், கலவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை இது சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர்
இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துருவாரு. நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்குது. நல்லா நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து நம்ம கருணாசனனும் நானும் வந்து ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து இதுதான். ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தமான கேரக்டர். ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அதா இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. முத எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன் வர ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே, அப்போ எங்கிட்டு பாருங்க, இப்போ எங்கிட்டு பாருங்க, இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சுமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாசன் ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு, என்னப்பா ஐடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு, சரி சரி வாங்கினே வாங்க அப்படின்ட்டு இங்கிட்ட வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு. என்னப்பா டைலாக்கு? ரைட், ஓகே. ரைடு, இன்னொரு வித்து இன்னொரு அண்ணன். எப்படி இல்லைண்ணே, எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. இவ்வளோ நேரம் நமக்கு கவுசர் கிழிஞ்சு. அடுத்து அண்ணன் வந்தார், டும்டுன்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு மாறு, அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னை பார்த்தாரு. இப்போதான் நான் முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னா. அப்புறம் அவர் வர 6-7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல, நல்லா தானே பண்ணுறேன், என்ன ரொம்ப அப்படின்ட்டு. அப்புறம் போக நல்லா வரணும், நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும். நமக்கு வர்றதுனா தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது, பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம், இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3வது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாரி டப்பிங்கில் நான் வேறு முத சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன் இதில். அதில் போனோன்னா சென்னை ஸ்லாங்னா, ஏய் இன்னையா வேயா வேயா குறையா ஐயா குந்திரியா, ஏய் சாப்பிட்டியா துண்டியா, இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால், துண்டியா துண்டியா இல்லைங்க, அது அந்த தூ போடக்கூடாது, தூ பிரதர் அப்படின்னு. ஐயோ ஐயோ, ஏய் என்ன பண்ற, இன்னா இல்லை நா 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 அப்படின்னு. ஐயோ தான் நாவா ரெண்டு. அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு, முடிச்சிட்டேன். அண்ணன் கரெக்டாக அடுத்து அண்ணன் கருணாசன் நைட்டு ஃபோனு, என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சியா? ஆ முடிச்சிட்டேனே. உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு, என்ன தம்பி சிரிக்கிற, இல்லைண்ணே ஒன்றும் இல்லை நாளைக்கேண்ணே, சரி போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன், போனோடனே அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்டுருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஃபஸ்ட்டே பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டேரக்டரை. அதுக்கப்புறம் ஈஸியாக போய் அண்ணன் பேசி விட்டாரு. அதுதான் அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால் வந்து ரொம்ப இல்லை, அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலை கூடிய ஒரு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை. நம்ம நடித்ததெல்லாம் கலவாய் வந்தியா போனியா வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கெட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து
எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள், அந்த கவிஞர் அவர்கள், அவங்க பாட்டு மட்டும் எழுதலை, ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள், அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாரி மேனேஜர் வெங்கட் அண்ணன், கண்ணண்ண எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.